ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் டேரியோட விலாக் சீரீஸில் வடபழனி ஆர்காட் ரோட்டில் இருக்க விஜயா மால் தான் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் போனது January 26 நம்மளோட குடியரசு தினத்தன்னைக்கு. அங்கே அதனால் நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் ஏற்றிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜெய் ஹிந்த். இந்த மாலோட ஸ்பெஷாலிட்டி தாங்க, எந்த ஃபெஸ்டிவலும் விட மாட்டாங்க. எல்லா ஃபெஸ்டிவல்க்கும் இங்கே மாதிரி ஏதாவது அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப் வச்சுருப்பாங்க. நம்ம அது பார்த்த உடனே 4 photos அதில் நின்று எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அண்ட் நம்ம இந்த மாலை ஸ்ட்ரைட்டாக என்ட்ரு ஆனோடனே இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். இதோட என்ட்ரன்ஸ் இந்த இன்றைக்கி இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதோட லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து லைஃப் ஸ்டைலோட ஸ்டோர் இருக்குது, அண்ட் உள்ள பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்க்கான ஸ்டோர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. மேபிலைன், ரெவ்லான், லோரியல் எல்லாமே உள்ள ஸ்டால்ஸ் இருக்குது. என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேட்ஸு, லிப்ஸ்டிக் ஷேட்ஸ், கன்சீலர்ஸ்லாம் சூப்பராக பார்த்து வாங்கலாம். நேராக பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்குது, அண்ட் சைடில் பேஸ்மெண்ட் போகிறதுக்கு இருக்குது. ஸோ அந்த கீழே வந்து அதுக்கும் கீழே பார்க்கிங் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக அதை பார்க்கலாம். இப்போ நேராக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடுவோம். ஸோ எல்லாமே இங்கே வந்து பிராண்டட் கிளாத்திங்ஸ் இருக்குது. வானுசைன், பார்க் அவென்யூ, பிளாக்பெரிஸ் இந்த மாதிரி பிராண்டட் கிளாத்திங்ஸ்லாம் லெஃப்ட் சைடில் இருந்தது. அண்ட் ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து கலர் பார், ரெவ்லான், சுகர் இதோட ஸ்டால்ஸ்லாமும் இங்கே இருந்தது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் மோஸ்ட்லி எல்லாமே பிராண்டட் ஷாப்ஸ் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் தான் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமேசானில் சில டிவைசஸ் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, லைக் அமேசான் எக்கோ, அமேசான் 5 TV ஸ்டிக், அமேசான் கிண்டில். ஸோ இதெல்லாம் இங்கே வந்து அவங்க ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க, அதுவும் பார்க்க வந்து நல்லா இருந்தது. அப்படியே நேராக நம்ம இங்கேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா அடேங்கப்பா அப்படின்னு வாயை பொழக்கிற மாதிரி 4 floors நல்ல உயர்ந்த கட்டிடங்களாக இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கிற ஏரியா. ஏன்னா நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்களா, கூ சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே, அண்ட் இந்த சைடில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேஃபிட்டேரியா இருக்குது, கஃபே கஃபிடே அப்படின்னு. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஷாப், நைக்கா இதெல்லாம் நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட டைரக்ட் ஷாப்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. அண்ட் இங்கே கீழே நம்ம வந்து சிக்கு புக்கு ரயில் பார்த்த மாதிரியே இங்கே வந்து ஒரு குட்டி சோட்டா பேபிஸ் வந்து ரைடு போகிற மாதிரியான எலக்ட்ரிக் கார்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ரைடுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களே ரிமோட் கண்ட்ரோலால் ஆப்ரேட் பண்ணி 2 rounds வந்து இந்த ஃப்ளோரை வந்து சுற்றி வராங்க. பேபிஸ் கண்டிப்பாக சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரைடும். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் குக்கி மேன் அப்படின்னு ஒரு குக்கி ஷாப் இருக்குது. அண்ட் ஸ்டெப்ஸ் பக்கத்தில் வந்து KFC ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு எக்ஸலேட்டரில் போனால் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டு ஹெல்த் அண்ட் க்ளோ ஷாப் போனோம். அங்கே நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரியான எல்லா பிராண்டோட ஐட்டம்ஸும் இங்கே வந்து ஷோகேஸில் இருந்தது. என்னோடய ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் நியூட்ரிஜனாக இருந்தது. அண்ட் என்னோடய ஃபேஸ் வாஷ் செட்டாஃபில் ஜென்டல் கிளென்சர் இருந்தது. ஸோ நான் வந்து அங்கே அதை பார்த்தோன்னே வந்து ஆன்லைன் சேல் செக் பண்ணேன். அமேசானில் 6% ஆஃப், அண்ட் நைக்காவில் 10% இருந்தது. ஸோ இங்கே வந்து 15% ஆஃப் இருந்தது. ஸோ உடனே இங்கே வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அதை விட இங்கே கம்மியாக இருக்குன்னும் போது இங்கே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம வெளில வந்தோன்னா இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் கலாநிகேதன், ஜாக்கி ஷோரூம், அண்ட் ஃபேப் இந்தியா, தென் நம்ம பிரைடல் ஷாப்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருந்தது. டபிள்யூ, சோச், மயான்மர், பிபா இதெல்லாமே பிரைடல் ஷாப்ஸ். இங்கே எல்லாமே சூப்பராக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸும் இங்கே தான் இருந்தது. நம்ம மேக்ஸில் எப்போதுமே ஆஃபர் ஆஃபர் தான் போட்டிருப்பாங்க. என்னடா இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்ம அப்படியே இந்த கையை வச்சோம்னா துணி இந்த துணிக்கு போய் இவ்வளோ காசா அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நம்ம பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தேடி தேடி பார்த்தா நம்ம வாங்கணும். ஸோ இந்த ஜீன் வந்து நான் வாங்கினேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு 650 தான் பில் ஆச்சு. இந்த மாதிரி சில டைம் வந்து நல்ல ஆஃபரும் நமக்கு இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னா இங்கே வந்து வேறு லெவலாக வந்து சூப்பர் சூப்பர் ஃபேஷன் டிசைன்டு ட்ரெஸ்லாம் வந்து க்யூட் க்யூட்டாக இருந்தது.
அண்ட் விலையும் அதே மாதிரி தாங்க, வேறு லெவலாக இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே குழந்தைக்கு வந்து நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணுவேன். ஸோ இங்கேருந்து கட் பண்ணி நம்ம அப்படியே வெளில வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுவோம். ஃபன் ஸ்கூல் அப்படின்னு ஒரு டாய் ஷாப், ட்ரெண்ட்ஸ், ஜூனியர்ஸ், இதெல்லாமே இந்த ஃப்ளோரில் தான் இருக்குது. இங்கே வந்து லைஃப் ஸ்டைலும் வந்து இங்கே ஒரு ஸ்டோர் இருக்குது. அண்ட் லைஃப் ஸ்டைல் பக்கத்துலேயே மினி கிளப், மதர் கேர், ஸோ இந்த பேபி ஷாப்ஸும் இங்கே வந்து ரொம்ப வாவாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் அப்போ அங்கேருந்து நம்ம போகும்போது ஒரு லென்ஸ் கார்ட் இருந்தது. ஸோ லென்ஸ் கார்ட்டில் சூப்பராக ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். ஒரு கிளாஸ் எடுத்தால் இன்னொரு கிளாஸ் வந்து ஃப்ரீ, பவர் கிளாஸ் எடுத்தால் சன் கிளாஸ் ஃப்ரீ, சன் கிளாஸ் எடுத்தால் ஒரு பவர் கிளாஸ் ஃப்ரீ. எதோட ப்ரைஸ் ஹையராக இருந்ததோ அது வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு லோவராக இருக்க ப்ரைஸ் உள்ள கிளாஸ் வந்து ஃப்ரீ. இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஷாப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் அதை ஷாப் பண்ணிடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஆஃபர் டைம்ஸ்லாம் ஏதாவது போடும்போது அந்த டைமில் வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கணும் அந்த ஆஃபரை. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஹேம்லிஸ் அப்படின்னு வந்து ஒரு டாய் ஷாப்பு, வேறு லெவல் டாய்ஸுங்க, எல்லாமே ஹை எண்ட் டாய்ஸ் தான். குழந்தைங்க மட்டும் உள்ளே கூப்பிட்டு போயிட்டோன்னா அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. நம்ம வெளியே கூப்பிட்டு வரது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அப்படியே வந்து நம்ம லெஃப்டில் கட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லி ஃபிலிமி அப்படின்னு ஒரு டீஷர்ட் ஷாப் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக நம்ம தமிழ் படத்தோட டைலாக்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ண டீஷர்ட்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ இது எல்லா சைஸஸ்லையுமே கிடைக்குது, எஸ்லேருந்து எக்ஸ்எஸ்எல் வரைக்கும். ரொம்ப ஃபேமஸான டைலாக்ஸ், வடை போச்சு, ஏன் நீ தான் தைரியமான ஆளாச்சு, இந்த மாதிரியான ஃபன்னியான டைலாக்ஸ் இருந்தது. அண்ட் இங்கேயும் ஆஃபர் இருக்குது, பை த்ரீ டீஸ் அண்ட் கெட் ஒன் ஃப்ரீ. அண்ட் இந்த ஃப்ளோர்லேயே வந்து உமன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருந்தது, நம்ம ஜூனியர் ட்ரெண்ட்ஸ் பார்த்த மாதிரி உமன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் இன்னொரு ரெஸ்டாரண்ட் கூட இருந்தது. ஸோ இவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி வந்து கலைப்பாக இருக்கே அப்படின்னு, சரி லைட்டாக ஒரு சாட் சாப்பிட்ருவோம் அப்படின்னு இங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருக்க சாட் ஷாப்பில் ஒரு தஹி பூரி சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து ஓகேயா இருந்தது, நல்ல வயிறுக்கு வந்து நல்லா ஜம்முன்னு இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கேருந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோர் போயிடலாம் அப்படின்னு தேர்ட் ஃப்ளோர் அங்கே போய் பார்த்தா சோறு சாமி சோறுன்னு பெரிய ஃபுட் கோர்ட்டே பிரம்மாண்டமாக இருக்கும். அண்டு போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபேமஸ் ஸ்டால்ஸ் வந்து நிறையா இருக்கும், ஃபுல்லாக சாட் ஐட்டம்ஸு, டெசர்ட்ஸு, அண்ட் ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் வெஜ்ஜுக்கெலாம் வசந்த பவன் அண்ட் ஸ்டார் பிரியாணி, ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேமஸ் ஃபுட் ஸ்டால்ஸுமே இங்கே இருக்கும். அங்கே இருக்க ரீசார்ஜ் பாயிண்டில் போயிட்டு நம்ம வந்து எவ்வளோக்கு வேணுமோ அதை பில் வாங்கிட்டு அந்தந்த ஷாப்ஸில் போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து நமக்கு தருவாங்க. நம்மளே வந்து செல்ஃப் சர்வ் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து டேபிள் சேர்ஸ்லாம் வந்து நம்ம இவ்வளோ நேரம் அலைஞ்சதுக்கு உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான டேபிள் சேர் செட்டப்பும் நல்ல பார்ஷாக கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும், ஃபுட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி உட்காந்து சாப்பிடலாம் இங்கே. ஸோ ரெஸ்டாரண்ட்க்கு இந்த சைடில் வந்து ஒரு வேஃபல் ஷாப் அண்டு இங்கே வந்து ஐஸ் கோலாலாம் கூட கிடைக்கும். இங்கே வந்து நம்ம அதுவும் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபன் சிட்டி, பட் இது வந்து ஜூனியர் ஃபன் சிட்டி, ஏன்னா இங்கே வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கான செட்டப் தான் இங்கே இருக்கும். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது, கண்டிப்பாக வந்து சோட்டா பேபிஸ் நம்ம குட்டி குழந்தைங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம ரொம்ப பிரம்மாண்டமான அந்த பலோசா தேட்டர் இங்கே இருக்குது, அண்ட் ஐமேக்ஸ் தேட்டரும் இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கண்டிப்பாக இதை மிக்ஸ் பண்ணாமல் ஒன் டைமாவது ஏதாவது ஒரு நல்ல மூவி வந்ததுன்னா இங்கே வந்து புக் பண்ணி ஒன் டைமாவது பாருங்கள், உள்ளே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் தேட்டர் உள்ளே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப முக்கியமான இந்த மாலோட பார்ட் என்ன தெரியுமா, ஃபன். ஃபனுக்காக நம்ம ரொம்ப வந்து எல்லா இடத்துக்குமே போகிறது. ஸோ அது வந்து ஃபன் சிட்டி இங்கே இருக்குது. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விளாட்ற நிறைய கேம்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ரீசார்ஜ் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டு வச்சு தான் நம்ம வந்து இங்கே இருக்க எல்லா கேம்ஸும் ப்ளே பண்ண முடியும். இப்போ நான் அந்த 500 கொடுத்து இது ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா அந்த 500 எவ்வளோ நம்ம கேம்ஸ் விளையாட முடியுமோ அவ்வளோ விளையாண்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச கேமில் போய் அங்கே கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு ப்ளேஸ் இருக்கும், அதை ஸ்வைப் பண்ணுனா அதுக்கு அந்த கேமுக்கு எவ்வளோ நமக்கு காசோ அந்த காசு வந்து அந்த கார்டுலேருந்து போயிடும். அண்ட் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஒன் டைம் நம்ம ரீசார்ஜ் பண்ணி எல்லா கேமும் வந்து விளையாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகி இன்னும் திரும்ப திரும்ப திருப்பி ரீசார்ஜ் பண்ணி விளையாடி நிறைய காசு வந்து ஸ்வாஹா ஆன ஸ்டோரிலாம் கூட இருக்குது. ஸோ நிறைய ஃபண்ட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃபன் பண்ணலாம், இல்லைனா அப்படியே நம்ம வந்து இருக்கிற ஃபண்டுக்கு மட்டும் ஃபன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அங்கே ஃபன் சிட்டிலேருந்து
எக்ஸிட் ஆகிறது தான் நமக்கு நல்லது. ஸோ வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்பா இருக்குது, ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பா. அண்ட் அந்த ஸ்பா பக்கத்துலேயே வந்து பேய் வீடு இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் போனதில் கொஞ்சம் நமக்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றதுனால இதெல்லாம் நான் உள்ளே போய் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் யாராவது இதுக்குள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து ஸ்பின்னி அப்படின்னு வந்து ஒரு கார் செல்லிங் கம்பெனி, அது வந்து அதோடய ஷோரூம் வந்து இங்கே இந்த மாலில் இருக்குது. அண்ட் அவ்வளோதான், நம்ம வந்து இந்த 4 ஃப்ளோர்ஸும் வந்து நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம நேராக இங்கேருந்து கீழே பேஸ்மெண்ட் போகிறோம். பேஸ்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஸ்பா ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ இங்கே விலை வந்து எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து. அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். நீங்கள் இங்கே வரும்போது ஒரு தடவை இதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அண்ட் ரைட் சைடில் வந்து நமக்கு டோனியன் கை இருக்குது. அண்ட் இன்னொரு ஷாப் வந்து இங்கே கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. இது என்ன ஷாப்னா கேமிங் ஷாப், அதாவது இந்த பவர் ஸ்டேஷன் சிடி, அதுக்கு விளையாடுறதுக்கான டிவைசஸ், இந்த ஜாய்ஸ்டிக்கு அந்த மாதிரி டிவைசஸ்லாம் வந்து இங்கே கிடைக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து மெடிசினல் ஷாப் ஒன்று இருந்தது, டெசர்ட் ஷாப் அண்ட் பூர்விகா மொபைல். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஃப்ளோரில் இருக்குது. அண்ட் அங்கேருந்து நம்ம வந்து கீழே பேஸ்மெண்ட் போனோன்னா அங்கே தான் நமக்கு வந்து பார்க்கிங் இருக்குது. இன்றைக்கி நம்ம நல்லா இந்த ஃபோரம் விஜயா மாலை சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிஜமாக சொல்லணும்னா நல்லா டயர்டாகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வீக்கெண்ட்ஸில் ஹாலிடேஸ்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ரஷ்ஷாக தான் இருக்கும். இந்த வீடியோ கவரேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம ஃப்ரெஷ் டேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.